சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே திரம்பே கௌரி நாராயணி நமோஸ்தேர நம பார்வதி பதையர மகாதேவ தென்னாடுடைய சிவமே போற்றி என்னா அட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷே முருகப்பெருமானுடைய பூர்ண அனுகிரகத்தில் வரக்கூடிய முப்பதாம் தேதி ஒவ்வொரு முப்பதாம் தேதியும் நம்ம திருச்செந்தூர் வர வழக்கங்கள் இருக்குது அதுவும் நம்மளுடைய மாணவர்கள் கூட இந்த வாட்டி ஒரு அற்புதமான யாகங்கள் வந்து நம்ம நடத்த போகிறோம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சார் அப்பாயின்மெண்ட் எங்களுக்கு கிடைக்குமா அப்பாயின்மெண்ட்டுக்காக நான் வரல இந்த யாகத்துக்காக கலந்து கொள்ள வரேன் ஒரு வேளை நான் சந்திக்கணும்னு நினைக்கிறவா கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து தாராளமாக சந்திக்கலாம் ஒவ்வொரு அனுகிரகம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு தர்ம சங்கடத்தில் இருக்கும்போது யாரோ ஒருத்தன் மூலமாக சில விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் உதாரணத்துக்கு நீங்கள் வண்டியில் போயின்னு இருப்பே திடீர்னு பார்த்துட்டுனா யாம் இருக்க பயமேன் மனசில் இருக்க சங்கடங்கள் அங்கே பார்க்குறதுக்கும் நிறையா சம்மந்தப்படும் ஸோ இந்த மாதிரி இறைவன் எல்லா ரூபங்கள்லேயும் ஏதோ ஒரு வகையில் காட்சிப்பார் அது உண்மை தான் நம்மளுடைய மாணவர்கள் பிரத்யேகமாக பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக நான் இப்போ பெங்களூர் அப்பாயின்மெண்ட்டு பார்த்துட்டு வரும்போது நிறைய பேர்த்த சந்திக்க நேரிட்டுது அவர்களும் மன சந்தோஷத்தோடு என்னை வரவேற்றாங்க அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒவ்வொரு ஊர்களில் அடுத்தது ஹைதராபாத் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மும்பை இப்படி ஒவ்வொரு ஊர்களில் நம்மளுடைய மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு விஷயத்தை நம்மளுக்காக எடுத்து பண்ணும்பொழுது ஆன்மீக விஷயங்கள் எடுத்து பண்ணும்போது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துருக்கு இந்த இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டிங்கன்னா ஆன்மீக தகவல் இன்றைக்கி நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்துகிட்டுருக்கு அதுதான் உண்மை ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் சொல்லி இன்னொருத்தர் சொல்லி இந்த வழிபாட்டை பண்ணும்போது சார் அற்புதமாக எங்கள் லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் நடந்தது கண்டிப்பாக நடக்கணும் ஏன்னா இது நான் சொன்ன விஷயம் கிடையாது சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் அவர்களுடைய ஆள் நிலையிலிருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம எடுத்து சொல்கிறோம் அதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படம் இந்த படம் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குது இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா செல்வத்தை தரக்கூடியது எல்லோரும் கேட்பாங்களையா சார் நினைத்த மாற்றத்தில் நடத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும் சார் என்னமோ தெரில தடங்கள் வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாள் இல்லையா அந்த மாதிரி தடங்கள்லாம் போகக்கூடிய ஒரு அற்புதமான படம் ஒன்று அந்த படம் ரெடி ஆகிட்டுருக்கு கண்டிப்பாக இன்னொரு ரெண்டு மூணு நாட்களில் உங்களுக்கு வந்து அந்த படத்தை வந்து நம்ம வந்து காண்பிக்க போகிறோம் கொடுக்க போகிறோம் அதில் வீட்டில் வச்சு வழிபடுறது ரொம்ப 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 அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் சரி இன்றைய தினத்தில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்போவுமே பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போகும்பொழுது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் மனசில் ரொம்ப தர்ம சங்கடல் இருக்கும்போது மனசில் ரொம்ப வருத்தங்கள் இருக்கும்போது டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற கோயிலோ அல்லது பிரசித்தி பெற்ற ஆலயத்துக்கோ போயிட்டு வாங்க அந்த வழிபாடு உங்களுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கோச்சில் இருக்கும்போது மன சங்கடங்கள் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் கோயிலில் உட்காந்து தியானம் பண்ணி பாருங்கள் அது சங்கடங்கள் எங்கே போகுன்னே உங்களுக்கு தெரியாது அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் ஏன்னா வேதங்கள் மந்திரங்கள் நிறைந்த அற்புதமான அந்த அந்த சன்னிதானம் உங்களுக்குள்ளே பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ள சில தகவல்களை பார்த்தோம் இல்லையா சரி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் இருபத்தைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபிரவருஷம் ஆவணி மாதம் ஒன்பதாம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி இன்றைய திதி திருத்தியை மாலை ஆறு மணி நான்கு நிமிடம் வரை பின்பு சதுர்த்தி சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம் பூரம் சிம்மராசி நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினொன்று மணி வரை ராகு காலம் அதிகம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைக்கி சங்கரஹார சதுர்த்தி ரொம்ப விசேஷகரமான தினம் நம்மளுடைய முதல் முதல்வர் ஓ பி ராமசாமி ரெட்டியார் அவர்களுடைய நினைவு தினம் இன்றைய தினம் கிருபானந்த வாரியர் கிருபானந்த வாரியருடைய பிறந்த தினம் இன்றைய தினம் கிருபானந்த வாரியார்ட்ட ரொம்ப பிடித்தமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய சொற்பொழிவுகளில் பூரா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எப்போவுமே முன்னாடி வந்து உட்கார்ந்து கேட்கக்கூடியவங்களாக இருந்துட்டு இருப்பாங்களாம் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை எப்போவுமே அவர் முன்னாடி வந்து உட்கார்ந்து கேட்கக்கூடியவராக இருந்துட்டு இருப்பாங்களாம் ஒரு சமயம் கிருபானந்த வாரியர் என்ன பண்ணுறார் ஒரு சொற்பொழிவில் எப்போவுமே அவர் குழந்தைகள்கிட்ட கேள்வியை கேட்டு பரிசுகளை வந்து அவர் எப்போவுமே கொடுப்பாராம் அப்போது குழந்தைகள்கிட்ட கேள்வியை கேட்கணுன்னு சொல்லிட்டு திருவிளையாடல் புராணத்தில் முருகப்பெருமானுடைய அப்பா யார் அப்படின்னு கேட்டாராம் அப்புறம் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு குழந்தை சொல்லித்தான் அது வந்து சினிமாவை பார்த்துட்டு சிவாஜி அப்படின்னு சொல்லித்தான் சிவாஜின்னு சொன்ன உடனே கூட்டத்தில் இருக்கிறவ எல்லாருமே சிரிக்கிறான் எல்லாருமே சிரிக்கிறான் உடனே அந்த குழந்தைய கூப்பிட்டு அவர் பரிசு கொடுக்குறார் பரிசு கொடுத்துட்டு அடுத்த அவர் சொல்கிறார் உண்மை முருகப்பெருமானுடைய அப்பா சிவாஜின்னு இந்த குழந்தை சொல்லித்து நம்ம எப்பவுமே பெரியவர்களுக்கு மரியாதை நிமித்தமாக ஜி போட்டு நம்ம கூப்பிடுவோம் உதாரணத்துக்கு நேருஜி காந்திஜி மோதிஜி இந்த மாதிரி ஜீ போட்டு கூப்பிடுற வழக்கங்கள் நம்மளுடைய எப்போவுமே இருந்துட்டுருக்கு குழந்தைக்கு அது ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கு அதனால்தான் தான் சிவபெருமான் பக்கத்தில் ஜி போட்டுட்டார் அப்படின்னு சொன்னான் அந்த கூட்டமே பிரமிச்சு போய் உட்காந்துட்டு கிருபானந்த வாரியருடைய அற்புதமான இந்த வாக்கியம் பாருங்கள் அந்த குழந்தை வந்து இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லியிருந்ததுன்னா அதுக்கு ரொம்ப தர்ம சங்கடம் ஆகிருக்கும் ஆனால் அந்த குழந்த சொன்ன வார்த்தையில் சேர்த்து அவர் பரிசையும் கொடுத்து அதை மக்களுக்கும் எடுத்து சொல்கிறார் இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக அவருடைய வாழ்க்கையில் சதா காலம் முருகப்பெருமான் முருகா 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 என்ற நாமத்தை தவிர வேற எந்த நாமமும் கிடையாது ஒரு சமயம் அவர்கிட்ட கேட்குறாங்க அவர் யதார்த்தமாக அரசியல் பற்றி அவர் சில விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார் அப்போ வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் சுவாமி இருக்குன்னு சொல்கிறேன் சுவாமி இல்லைன்னு சொல்கிறவா உங்களை பற்றி திற்றாலே இறைவனை பற்றி எப்போ பார்த்தாலும் சொல்லின்னு இருக்காளேன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார் அப்படியாவது என் முருகா என்ற நாமத்தை அவங்க சொல்கிறாங்கல்ல திட்டுறதுக்காது முருகா என்று சொல்கிறாங்கல்ல அந்த வார்த்தை போதும் அந்த வார்த்தை போதும் அவர்களுக்குள்ள ஆன்மீகம் நிலைத்துவிடும் அப்படின்னு சொன்னார் அப்போ முருகா என்ற நாமத்தை சொல்லும்போது நம்ம கிருபானந்த வாரியர் சுவாமிகள் தான் ஞாபகம் வர்றது இல்லையா உண்மை அப்பேற்பட்ட அற்புத மகானின் பிறந்த நாளான அவரை பிரார்த்தனை செய்து போற்றி அவர் எப்படி பக்தியில் சதா காலம் முருகநாமத்தை வயலூர் முருகனே சொல்லின்னு இருக்காரோ எப்படி முருகப்பெருமானையே ஜெபிச்சுட்டுருக்காரோ அதே போன்று நீங்களும் முருகா முருகா என்ற நாமத்தை சொல்லும் பொழுது இறைவனும் தீக்ஷன்ய கடாக்ஷ நமக்கு கிடைக்கும்னு சொல்லி இன்றைய தினத்தில் இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடவா கல்யாண நாள் கொண்டாடுற அளவுக்கு யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு ராசிக்கு ராசிக்குண்டான பிரத்யேக பலாவலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களை பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம் நினைச்ச காரியங்கள்லாம் நன்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் விடாத உழைப்பு நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும் நல்ல நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு சில நேரங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னா தொழிலை பற்றி பேசுவீங்க இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா இரும்பு சம்பந்தமான உத்தியோகத்தில் இருந்துகிட்டுருக்குவா இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கறவர்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அரசாங்கம் சொன்ன எல்லா விஷயங்களும் சரியாக கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மேஷராசி என்பவர்கள் எதிர்பார்த்த காரியம் நன்மையாக முடியும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசன் என்பவர்களை வெற்றி வந்து கூடக்கூடிய அற்புதமான சின்ன சின்ன முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பினை பெறக்கூடியதாக இருந்திருக்கும் நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்வீங்க தூரப்பிரயாணம் அதே மாதிரி தந்தை செய்த தொழிலை நீங்களே எடுத்து பண்றது பூர்வீக சம்மந்தமான சொத்துக்கள் பற்றி நீங்கள் உட்காந்து பேசுறது அதிலெலாம் ஒரு அனுகூலியமான விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாள் விற்காத இடங்கள் விற்கிறதுக்குண்டானதாகவும் புதிய இடங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்களும் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறவன்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷவராசு என்பர்களே மிதுனராசினர்களை நன்மை வைக்கக்கூடிய நல்ல நாள் தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே பட்ட அனுபவம் இனிமே படக்கூடாது இனிமேல் ஒரு புதிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கூடாது நிறைய யோசிக்கிறான் ஆனால் எக்ஸிக்யூஷன் தான் என்னால் பண்ண முடியலையங்கிற கவலைகள் கவலையே கவலையேப்படாதீங்க கொஞ்சம் பொறுங்க நினைச்ச காரியங்கள் உங்களுக்கு அமோகமான வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேல் படிப்பு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க உள்ளதாக வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வி பெரிய அனுபவம் வெற்றி இன்னும் வெற்றியாகிறதுக்கு உண்டான ஒரு பெரிய முயற்சி அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருவரங்கன் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் கடகராசி என்பவர்களே பரிசுகள் வந்து குவியக்கூடிய அற்புதமானது என் பாப்பா நாள் அந்த பிரச்சனைகள் தீர்ந்தது எப்படி இருந்தாலும் எதார்த்தமாக பேசலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணி வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப விரோதமாக இருந்தவா கூட உங்கள்கிட்ட நண்பராக மாறத்துக்குள்ளான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தமான அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சுலபமாக முடியெடுத்துக்கு நானதாக இடமாற்றம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறதா இடமாற்றம் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கூடி வரும் மேல் படிப்பு படிக்கணும்னு சொன்னால் அனுகூலியும் கூடி வரும் ஃபுட் சம்மந்தமான தொழில் பண்ணின்ற ஆளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இடம் வீடு பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு முயற்சி பண்ணால் பெரிய பலன்கள் கூடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கடகராசன்பர்களே சாந்தமாக இருந்து ஒவ்வொரு காரியத்தை பார்த்து பார்த்து நிகழ்த்தக்கூடிய தினமாக இருக்கும் இன்றைக்கி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மகம் பூரா நட்சத்திரத்துக்காக பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது முக்கியமான விஷயங்கள் யாராவது ஏதாவது சொன்னால் அது ஏதாவது ஒரு ஞாபகத்தில் எஸ்னு சொல்லிடுறாதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் தான் சொன்னீங்க அப்படிங்கிற ஒரு பழியும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ன ஏதுங்கிறது ஒன்றுக்கு நூறு முறை கேட்டு அதுக்கப்புறம் செயல்படுங்க நல்ல பலன்களை கூடி வரக்கூடியதாக இருக்கும் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது அதே சமயத்தில் யாராவது ஏதாவது சொன்னால் டக்குன்னு கோவித்துக்கொள்றதாக அதாவது தவிர்த்துக்கிற நல்லது என்னங்கிறத லிசன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு பதில் சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப முக்கியமான பொருட்கள் இருக்குது ரொம்ப காஸ்ட்லி நான் வாட்டை பொறுப்பை ஒப்படைக்கிறேன் அதை ஒப்படைக்கவே ஒப்படைக்காதீங்க யாராவது உங்ககிட்ட ஃப்ரீயாக ஏதாவது கேட்டால் இல்லைங்க இப்போதிக்கி என்னால் முடியலைங்கிறத ஓப்பனாக சொல்லிடுங்க அதுக்கப்புறம் நம்ம போனதுக்கப்புறம் காசு வரல இல்லை இந்த பொருள் வரல அப்படின்னா நீங்கள் அதுக்கு வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இன்றைய தினத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் முக்கியமான விஷயங்களை ஒரு நாள் கழிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தெய்வீக வழிபாடு எப்போவுமே உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும் கிருஷ்ணா ராமா கோவிந்தா ராமா கிருஷ்ணா கோவிந்தாங்கிற நாமம் கிருஷ்ணராம நாம வழிபாடு உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்ற உண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராம ஹரிராம் ராம் ராம் ஹரே ஹரே கிருஷ்ண நாம வழிபாடு விசேஷ வழிபாடு கன்னிராசு என்பவர்களே கீர்த்தி உண்டு வெற்றி உண்டு நிறைய காரியங்கள்லாம் நன்மையாக போயிடுவதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும் ரொம்ப 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 யோசிச்சு ஒரு சில நபர்கள் டக்குன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது நம்ம அவள் கூப்பிட்டா பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பூர்விய சொத்து உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் எல்லாத்து முன்னாடி கிண்டல் கேள்வி பேசலாம் ஒரு நாள் ஜெயித்து காமிக்கிறவங்க ஒரு எண்ணங்கள் கூடி வரும் மாதிரி சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு வாழ்க்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சிங்கராக இருந்துகிட்டு அகாடமி நடத்தின்னு இருக்குவா கிளாஸ் நடத்தின் இருக்கிறவா இது போன்ற தற்காப்பு கலைகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறவா கற்றுக்கின்றிருக்கவாளுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதார்கள் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஐந்து நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசு என்பவர்களை உதவின்னு கேட்டு வரவாளுக்கு அற்புதமான உதவிகள் செய்யக்கூடிய நல்ல நாள் முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும் வேலை வாய்ப்பு இல்லாதவாளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இடம் விட்டு இடம் மாற்றம் நினைக்கிற வாழ்க்கை அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா அந்த தொழிலை மேம்படுத்துறதுக்கு ஆட்கள் எனக்கு சரியாக அமையதில்லைன்னு வருத்தப்படுவேல் ஒவ்வொண்ணா ஒவ்வொன்ன ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சிறு பிரயணம் பிரயாணம் வெளியூர் பிரயணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிச்சயமாக நடக்க கவலைப்படாதீங்க என்ற உண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு அங்காள பரமேஸ்வர சிறப்புரிமை பற்றி विशेष விருபாரி இந்த தினம் விருச்சிராஜ் அவர்கள் போட்டி போண்டு சில காரியத்தை செய்யிறதுக்குமான அற்புதமான நாள் ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க ஜெயிச்சிடுவீங்கங்கற நம்பிக்கை உங்களுக்கு என்னைக்குமே உறுதுணையா இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு உங்களுக்கு பெரிய பக்கா பலமா இருந்து இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்குிறதுக்குமான யோகங்கள் உண்டு மற்றவாளுக்கு ஒரு பதவி கிடைச்சத என்னை கிடைக்கலையே இருந்த மாத்திரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடச்சிடும் கவலையப்படாதீங்க முயற்சி 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 பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்லுவாள் இப்போ வாய்ப்பு இருக்கும்போது அதை பெரிய பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் சில நேரம் பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் சில காரியத்தை பண்ணிக்கிறோமோ அப்படிங்கிற எண்ணத்துக்கு இடமே கொடுக்காதீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு விசேஷ வழிபாடு விருச்சிகராசி என்பர்களே தனுராசினியர்களை ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க வீடு இடமாற்றத்தை பற்றி சிந்திக்கிறவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் பழசை கொடுத்து புதுசாக வாங்குறதுக்குள்ளான யோகங்கள் அப்படிங்கிறது உண்டு ரொம்ப நாளாக வெளிநாட்டில் இருக்கவா வெளியூரில் இருக்கிறவா என்னுடைய தாயார் சந்திக்க போகிறேன் தந்தையார் சந்திக்க போகிறேன் சொந்த பந்தங்களை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான பிரயாணங்கள் மேற்கொள்வே நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய வீடை மேலே கட்டுறது இல்லை இடிச்சிட்டு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பரிகார முறைகள்லாம் எடுத்து பார்த்துக்கிறது அஸ்ட்ராலஜராக போய் பார்க்குறது இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது ரொம்ப வயசானவா வாழக்கூட உபாதைகள் இருந்ததுன்னா கொஞ்சம் சற்று கவனம் என்பது தேவை இந்த உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிறம் கருநிலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ராகவேந்திர சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மகராசி என்பவர்களை பக்திமயமான நல்ல நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அவன அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்லுவார் இறைவன் இல்லாத எந்த காரியமும் நடக்காது அவனை வேண்டிகிட்டே இருக்க நிச்சயம் எனக்கு நல்ல காரியங்கள் பிறக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வழிபட்டு போவேல் அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா பிரசவம் சம்மந்தமான விஷயங்கள் எடுத்து பேசுகிறது அதே சமயத்தில் குழந்தைக்கு பேர் வைக்கிறது குழந்தைக்கு முட்டை அடிக்கிறது குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறது குழந்தைக்கு பூணல் போடுறது இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கி வீட்டில் பேசக்கூடிய தினமாக இருந்துருக்கும் ஒரு பொண்ணு ஜாதம் வந்து அந்த பொண்ணு ஜாதத்தை எடுத்து பார்க்குறது பையன் ஜாதம் வந்து பையன் ஜாதத்துக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ள அற்புதமான நாள் தொழிலில் இருக்கக்கூடிய தொய்வுகள் மாறி நல்லபடியாக நடக்கணும் இன்னும் நம்ம என்ன பண்ணுறது க்ரியேட்டிவாக நம்ம யோசிக்கணும் கார்பரேட்டாக சிந்திக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் உங்கள் மனசுக்குள்ளே ஓடும் நிச்சயமாக அது அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது இவா வந்து சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அவள்கிட்ட பழக்கம் வச்சுட்டு அவள்கிட்ட பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது நல்ல விஷயங்கள் நோக்கி அதில் லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல இதில் சம்பாதிக்கலைன்னாலும் பரவாயில்ல நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய முயற்சிகள் எடுங்க நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிறம் கருநீரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் அன்பர்களே நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல விஷயங்கள் நோக்கி உங்களுடைய பிரயாணம் நிச்சயம் வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுவாங்க அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா இது சரியில்லை அப்படின்னு பட்டதுன்னா அது அப்படியே விட்டுருங்கோம் கனவுகள்லாம் பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எப்பவுமே பெரியவர்கள் அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எழுமையாக இருந்துன்னு இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் அனுகூலியம் தரக்கூடியதாக இருக்கும் எக்ஸாமினேஷன் எழுதணும்னு நினச்சிட்டு இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்பந்தமாக படிக்கணும் நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் எடுத்த காரியம் ஆகிற மாதிரி இருக்கும் கவலைப்படாதீங்க ஜெயிச்சிடும் திருமண விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதா இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மீனராசி என்பவர்களே பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் கவலையப்பட வேண்டியது கிடையாது தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் எதிர்பார்த்த திடீர் பணவரவுகள் உங்களுக்கு மன திருப்தியும் மன நிம்மதியும் கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு சில நேரங்கள் பார்த்துட்டு இது இது நடத்த நடத்த இருக்கேன் ஏதோ ஒரு தடங்கள் ஆகிட்டு இருக்கேன்னு வருத்தப்படுவில் அதை கவலையப்படாதீங்க அதை பைபாஸ் பண்ணி போங்க நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் எண்ணம் எப்பவுமே நம்ம வச்சுக்க முடியுங்கிற சிந்தனைங்க உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இன்றைய தினத்தில் அதுங்குல்யன் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு சுவாமிநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்தோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் மன சங்கடங்கள் இருக்குது சார் எல்லா விஷயங்கள்லையும் ஏதோ ஒன்று தடங்கள் ஆகின்றே இருக்குது சார் என் லைஃப்பில் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொன்னிருக்கேன் என்னால் முடியவே மாட்டேங்குது சார் எல்லோரும் என்னை கிண்டல் கேள்வி பேசிகிட்டு இருக்கா ஏதாவது ஒரு விஷயத்தை நான் செய்தாது என் லைஃப்பில் வந்து ஒரு மிராக்கள் நடக்காதா கடன் தீராதா இந்த மாதிரி நிறையா இருக்கிற வாழ்க்கை இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் வெள்ளைருக்களம் புஷ்பம் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வெள்ளை இருக்கலம் புஷ்பத்தை கொஞ்சம் எடுத்துக்கோங்க எப்போவுமே வெள்ளை இருக்கலத்தை தொட்டுட்டு கண்ணை தொடா அதுமாதிரி வெள்ளை இருக்கிற புஷ்பத்தை கொஞ்சம் எடுத்துக்கோங்க பிள்ளையாருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள் ஒரு வேளை நீங்கள் வெளில இருக்கிற பிள்ளையார் வீட்டில் வச்சிருந்தேல் அப்படின்னு சொன்னால் தாராளமாக வாங்கி அர்ச்சனை பண்ணுங்கள் இல்லைன்னு சொன்னால் தாராளமாக வாங்கிக்கோங்க செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொண்டு வெள்ளை இருக்கிற பிள்ளையார் இந்த வெளியில் இருக்கிற பிள்ளையாருக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு நிறைய பேர் நம்ம சொல்லி வீட்டில் வச்சுருக்கா அது ஒரு பெரிய மிராக்கள் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு பிள்ளையார் வழிபாடு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு பிள்ளையாருக்கு மந்திரம் வந்து கணபதி தர்வசேஷம் குணத்ரயாதீதக தேகத்ரயாதீதக காலத்ரயாதீதக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது குணமாகவும் தேகமாகவும் காலரூபமாகவும் வந்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான தெய்வம் தான் பிள்ளையார் வழிபாடுன்னு சொல்லுவாள் அப்பேற்பட்ட அந்த பிள்ளையார் வழிபாடை நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் வீட்டில் வெளில இருக்கிற பிள்ளையாரை வச்சுக்கோங்க அந்த வெள்ளை இருக்கிற பிள்ளையாருக்கு அவ்வளோ மகத்துவம் அதிகம் இன்றைக்கி சப்போஸ் இன்றைக்கி நான் பண்ணணும் சார் இன்றைக்கி அற்புதமாக நாளாக சங்கடகார சதுர்த்தி இருக்கே சார் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவா அந்த வெள்ளை இருக்கலம் புஷ்பத்தை எடுத்துட்டு அதை கோயிலுக்கு போய் பிள்ளையாருடைய பாதத்தில் சாத்துங்க இல்லை வீட்டில் வந்து வெள்ளை இருக்கலம் பிள்ளையார் வச்சுருக்கலாம் வீட்டிலேயே உட்காந்து பண்ணுங்கள் ஒரு மிகப்பெரிய மூலிகை அந்த வீ அந்த மூலிகையுடைய மகத்துவம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய தர்ம சங்கடங்கள்லாம் போகும் பரிட்சை தீட்சைன்னு சொல்லுவாள் எஸ் உங்கள் கையில் பட்டு அது சுவாமியினுடைய பாதத்துக்கு போகும்போது என்னென்ன மன வருத்தங்கள் இருக்கோ அதை பூரா அவர் எடுத்துடுவார் அதனால் நன்மையை அருளக்கூடிய அற்புதமான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு பிள்ளையாரை வேண்ட வேண்ட எல்லா சக்தியும் உங்களுக்கு கூடி வரும் அதுதான் வெள்ளை இருக்கலம் பிள்ளையாருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு வெள்ளை இருக்கலத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு ஒருவேளை எனக்கு பக்கத்தில் வெள்ள இருக்கலம் கிடையாது சார் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி இருக்கிறவா அருகம்புள்ள வச்சு வழிபடுங்க ஆனால் வெள்ளறுக்கிறதுக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாடு மன சங்கடங்களை போக்கும் சங்கடகர சதுர்த்தி பிள்ளையார் வழிபாடை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம் வெள்ள இருக்கிற மூலிகையை பற்றி வெள்ள இருக்கிற புஷ்பத்தை பற்றியே ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து நம்ம பார்த்தோம் வெள்ள இருக்கிற பிள்ளையார் உங்கள் வீட்டில் இருக்கா நீங்கள் உடனே வாங்கிக்கணும்னு நினைக்கிறலா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பிள்ளையாரை வாங்கிக்கோங்க வீட்டில் வச்சு வழிபடுங்க ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு புஷ்பம் வெள்ளருக்கல புஷ்பம் சொல்லலாம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்த மகேஷ வேல் வேல்முருகா வெற்றிவேல்முருகனுக்கு முருகனுக்கு நன்றி